அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், கடந்த 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 96 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அன்னைக்கு காலையில் காட்சி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. இதனால் மனவேதனை அடைந்த 96 படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணி இதோட பிரச்சனையை விளக்கியிருக்காங்க. இந்த பிரச்சனையை விளக்கினவுடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷாலை விஜய் சேதுபதி ரசிகர்கள் எல்லாருமே திட்டமும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இடத்துல இருந்து பார்க்கணும், அவர் எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ இழந்திருக்காரோ அவரோட கஷ்டம் அவருக்கு தான், மற்றவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவரோட கஷ்டத்தை விளக்கியிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியாக தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சர்க்காரோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடும் அளவுக்கு தளபதி விஜயோட ஸ்பீச் இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒரு சிலர் அரசியல் கட்சி தலைவர்களை தவிர. அதே போல் நிறைய சினிமா பிரபலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள்லாம் விஜய் அவர்களுக்கு நிறையவே சப்போர்ட் செஞ்சார். இப்படி இருக்கும்போது விஷால் அவர்கள் விஜயோட ஸ்பீச் கேட்டிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் தளபதி விஜயோட ஃபேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களை நான் வந்து இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் நிறைய பேட்டியில் சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில் விஜயோட ஸ்பீச்சை கேட்ட விஷால் அவர்கள் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தால் நான் வந்து வரவேற்பேன், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிற எல்லாரையுமே நான் வரவேற்பேன். ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது. நான் கூட ஆர்கே நகர் எலெக்ஷனில் நிற்கும் போது எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது, இதெல்லாம் பார்த்தா அரசியலுக்கு வர முடியாது எனக்கே அப்படின்னா, அண்ணன் தளபதி விஜய் அவர்கள்லாம் வந்தால் எவ்வளவோ பயங்கரமான எதிர்ப்பு வரும், ஆனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச்சு குறித்து உங்களோட கருத்து என்ன, அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது, அவர் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.